குட்டீஸ் ஈவினிங்கும் அப்படியே வந்து நல்லா ஒரு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க தங்கங்களா. ஓகே, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே இல்லை, சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த அடினியம்ஸ் பார்த்து. ஆக்சுவலி இது சூப்பரான டார்க் பர்பிள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், ஒரு ஷேடில் பார்த்திங்கன்னா செம்ம பிளாக்காக இருக்கும். அதுவே இன்னொரு பர்பிள் வந்து இது இண்டிகோ கிளேஸ், இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் இது வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு அழகாக வரும். நீங்கள் இண்டிகோ கிளேஸ்னு கூகுள் போட்டாலே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆ, சாண்டா கிளாஸ் இவங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து இப்போ மெசேஜஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா, சிஸ்டர் நான் ஒரு அடினியம் அனுப்புகிறேன், அதோடய பேர் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி. கண்ணுகளாக எல்லாமே நம்மளுக்கு தெரியாது, சில இதுக்கு பேர் தெரியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரியலை அப்படின்னா நான் தெரியலன்னு சொல்லிவிடுவேன் தங்கங்களா. அதனால் நீங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் எந்த வீடியோலையும் எனக்கு எல்லாமே தெரியணும்னு நான் சொன்னதில்லை, பட் நம்ம பண்ணுற வீடியோஸ் வந்து சில பேர்த்துக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து நம்ம மட்டும்தான். லாஸ்ட் வீக் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை, இந்த உலகம் ரொம்ப யூனிவர்ஸ் ரொம்ப விரிஞ்சு கிடக்குது, எல்லோரும் லேர்ன் பண்ணலாம், எல்லோரும் செய்யலான்னு தான் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் ஓகேவா. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் என்னால் இதை பார்த்தோன்னு தான் சரி நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக இது வந்து சோல்ட் அவுட்டான பிளான்ட்டு. இதே மாதிரி இன்னொன்று கொடுங்க சிஸ்டர்னு ஸ்க்ரீன்ஷாட் நிறைய எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வரும்ன்றது எனக்கு தெரியும், பட் பூத்தா மட்டும்தான் அந்த சமயம் நம்மளுக்கு இருக்கும்போது மட்டும்தான் கொடுக்க முடியுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, தங்கங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். இருந்தாலும் தமிழ்ச்சி கார்டனில் ஒரு பதிவு வைக்கலாமே தான் இதை வந்து நான் இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னா வீடியோவாக பண்ணுறேன். இது எப்படி என்ன பட்டன் மாதிரியே இருக்கும், சுற்றிலும் பார்த்திங்கன்னா மொட்டை அவ்வளோ வரும். இந்த மாதிரியான யூனிக் கலெக்ஷனுக்காக தான் நீங்கள் தமிழ்ச்சி கார்டன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நவடேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுற அந்த அன்புக்கும் கிஃப்ட் பிளான்ட்டு, போன தடவை வீடியோவில் நான் சொன்னேன், ஓப்பன் பண்ணி காமிக்கல, ஒரு ஷார்ட்ஸில் அதனால் போட்டுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வச்சுருக்கேன் பாருங்கள். நான் மேலே போகும்போது காமிக்கிறேன், அதை சிங்கிள் பெட்டல்னாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கலர்லாம் வந்து ஒரு மாதிரி கனகாம கலர்லேயே வந்து செங்குப்படி கலர்னு சொல்லுவோம், ஒரு மாதிரியான ஒரு அழகு தெரியுமா. இதெல்லாம் வெரி ஓல்டு கலர், இப்போ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மதர் பிளான்ட்டே ரொம்ப பெருசே வந்து எங்கிட்ட இருக்கிறாங்க, அதுலேருந்து கிராஃப்ட் மல்டி கிராஃப்ட் பண்ணவங்க தான் இவங்க. அது ப்ரூன் பண்ணி இந்த மாதிரி லீஃபை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து கிறிஸ்பம் கிராஸ் ஒபீசம் வந்து கிராஸ் ஆனால் அதில் கிராஃப்ட் பண்ண பிளான்ஸ் தான் இது. இவங்க எல்லோலேயே ஒரு மாதிரி பால்மாவு வெள்ளம் பொம்லாம் அதுதான் இது. இது சூப்பர்வான நம்மளோட கார்னேஷன் இருக்குல்ல, அதுதான் தங்கங்களா, நல்ல பிங்க். இப்போ தங்கங்களா செல்லக்குட்டி தங்கங்களா சொல்கிறல, இதை ரெண்டு பாய்ஸ் தம்பி ஒருத்தன் அவங்கக்கிட்ட வந்து இன்னொரு ஒரு பிளான்ட் வாங்க வந்தவங்களும் அது ஒன்று அது என்ன செல்லக்குட்டி தங்கங்களான்னு பேசுகிறாங்க. ஏற்கனவே டிஸ்கஷன் வந்து வாழ்க்கையில் வர்ற பசங்க வேறு வேறு விதமான டிஸ்கஷன் இருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய தங்கங்களை சம்பாதிச்சு வச்சு அவங்க மூலயமா நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தமிழ்ச்சி காடலில் செல்லங்கள்னு பேசுகிறாங்க, தங்கங்கள் பேசுகிறாங்கன்னா அது என்னோடய ஒரு பழக்கம், எனக்கு அது வந்து ஓகே பிடிச்சிருக்கு, என் தங்கங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி போயிட்டுருக்கேன். இதை ஒரு பேசும் பொருளாக ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, இது வந்து பிளாக் அமெரிலிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், இது அழகு ரொம்ப அழகு. அவுட்டர் லைன் வந்து பர்பிளில் வரும், ஐயோ ரொம்ப டிமாண்ட் இந்த பூவுக்கு. இப்போ அதேமாரி வெரிகேட்டட் லீஃபில் இந்த டார்க், அதுலேயும் சிங்கிள் பெட்டல், எல்லாமே யூனிக். இதுதான் சொல்கிறேன் நான், இதனால தான் சிஸ்டர் நாங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் எப்போ சேல் போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். யூனிக்னஸ் வந்து ஒரு யூனிக் இது பாருங்களேன், அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக இன்னும் நிறைய யூனிக் யூனிக் யூனிக்காக வந்து நம்ம வந்து பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன் நான். சிங்கிள் பெட்டலே பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகு, இதில் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் தங்கங்களா. ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாமே நடக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆஃப்டர் மீட்டு அசார் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் அசார் கிஃப்ட்ன்னு இருக்கும் பாருங்களேன். அப்போ நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது இதுதான் அசார் சொன்ன, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்க்கா. ஏ என்னடா என்ன மாதிரியே சொல்கிறேன், ஆமாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை நான் உணர்ந்தேன், எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ நானும் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேரோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே உள்ள பொறாமையாக இருக்கும், நம்ம மேலே ஒரு இதில் ஆ உனக்கு என்னப்பா. இப்போ ரஜினி பொண்ணு கூட ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற 100 பேர்த்தில் 90 பேர் வந்து நம்ம நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கியா அப்படின்னு படுறாங்க. அப்போ நம்ம அவங்க இருக்கும் போதே அவங்களோடது என்னென்னா நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாததும் நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போன்னு இல்லை, ஒரு 3 வருஷம் முன்னாடியும் இல்லை, அதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடியும் இல்லை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்கிட்ட உள்ள ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நான் யார் முன்னாடி கிடையாது, எனக்குள்ள வதங்கள் இருந்தாலும் அதையும் நிறைய பேர் அழகு தெரியும் அப்படிம்பாங்க. நம்மளோட அழுகை நம்மளோட கண்ணீர் இது வந்து ஒருத்தவங்களுக்கு
பேசும் பொருளாவோ இல்லை அந்த கண்ணி அவங்களை பாதிச்சு அவங்களுக்கு அதை ஒரு நம்மளோட பெயினை உணர்றவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க முன்னாடி கண்ணீர் சிந்தணும். அந்த வகையில் நான் கண்ணீர் சிந்திருக்கிறது யார் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் முன்னாடி மட்டும். கடவுள்னால் எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் இருக்கலாம். ஆஸ்பெக்ட் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா சிவனாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நான் பிரித்து பார்க்க விரும்பவே இல்லை. நம்மளை மீறின ஒரு சூப்பர் சக்தி, ஓகேவா, சூப்பர் பவர் அவங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம வந்து அதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ அசார் சொன்னது அதை அக்கா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன். ஏய், நானும் இதே தான் சொல்லுவேன். ஒரு 4-3 வருஷம் முன்னாடி இருந்தப்போம் அப்படி தான், நல்லா இருக்கேன் அப்படி சொல்லி பாருங்களேன். உண்மையிலே உங்களுக்கு மன திருப்தி, ஒரு மனசு சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி இப்போ உங்களை பார்த்து ஒருத்தவங்க உனக்குன்னாப்பா சூப்பராக இருக்க, செம்மையாக இருக்க, நீ இப்படி இருப்பியா அப்படி இருப்பியா அப்படின்னு சொன்னாலுமே நம்ம என்ன சொல்லணுமா, எங்கே நான் எங்கே அப்படி அந்த இது மட்டும் பண்ணவே கிடையாது. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, அதை நான் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ், எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வாழ்த்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறது வந்து ரொம்ப என் சொந்தக்காரங்களே நான் அதை பண்ணியிருக்கிறேன். நான் உனக்குன்னா நீ தான் சூப்பராக இருப்பியா அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சி சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான், ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் பார்த்தா உண்மையிலே மன நிறைவாக, மன அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன், வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கும் நடக்கும். கடவுள் என்ன பண்ணுவாராம், மேலேருந்து பார்ப்பாராம். இந்த குழந்தைக்கு நம்ம நல்ல விஷயம் தானே பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தானே இது பண்ணுறோம். நான் நினைக்கிறது என்ன தெரியுமாங்க, இப்போ இந்த நிமிஷம் இருக்கிறோம், திடீர்னு ஒரு உடல் உபாதை, ஓகே இன்றைக்கி எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அது இருக்குது இருக்குது, நம்ம சலிச்சுக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது நார்மலாக பண்ணுறது. அந்த இதில் வந்து ஒரு நிமிஷம் மாற்றி யோசிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது வயிற்றில், இல்லை ஒரு அப்பெண்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு, என்லார்ஜ் ஆகிடுச்சு, நம்மளால் சர்ஜரி பண்ணணும் இது பண்ணோன்னா 2-3 நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், அந்த வலி இது அதெல்லாம் இல்லை இல்லை. இப்போ நம்மளுக்கு அது என்றைக்கும் வரும் வராதுங்கிறது அடுத்தபட்சம். அந்த மாதிரி இல்லாமல் காலை சாப்பாடு சாப்பிட முடியுது, மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியுது, நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியுது, நைட்டு தூங்கினா கண்ணை மூடி தூக்கம் வருது. இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இது. ஸோ இது இருந்தாலே போதும், இது இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த வேலையை நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். அதுக்காக இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நெகட்டிவெல்லாம் நீ ரொம்ப ஒரு இந்த வருஷம் இக்னோர் நெகட்டிவ் தான், பட் அதுக்காக அதை நான் எப்படி கன்வே பண்ணுறேன்னா, அந்த நெகட்டிவ் பறவங்களுக்கே இருக்குது, குடும்பம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ஒரு முழிச்சுக்காட ஏதாவது ஒரு உண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான சில ஆகுது, அது இல்லை இல்லை, இது நம்மளோட சீட் க்ரோன் அடினியம் தாங்க. அதனால் தங்கங்களா எப்போவுமே கடவுளுக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டு இருங்க. கொஞ்சம் போர் இருக்கும், அதெல்லாம் வந்து இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கும் இடியாப்ப சிக்கல் சொல்லுங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரிக்க முடியுமா? அதை அப்படியான சிக்கல் இருந்தபோது கூட நிம்மதியான உறக்கம் இருந்துச்சு, கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்பயுமே கூட சுவாரஸ்யம்தான் எனக்குள்ளே இருந்துச்சு, இது எப்படி முடியும், என்ன மாதிரி போகும், இது எப்படி இருக்கேன் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன், சம்திங் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல, அது எங்காவது போய் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்ல, அது எப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டு இதை கடவுள் நம்மளுக்கு பார்க்க வச்சுருக்காரு. இந்த சாட்டர்டே சண்டே குழந்தை குட்டியோட வீட்டில் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிடுவோம்னு தெரியாது தங்கங்களா. அந்த ருசி போகக்கூடிய நேரம் இல்லை, அது சாப்பிடவே முடியாத ஒரு நேரம் யாருக்கு நம்மளுக்கு எப்போ கடவுள் எழுதி எதை வச்சுருக்காரு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷம் நினைங்க. சாப்பிடும்போது கூட சில பேர் நிம்மதியாக சாப்பிட்றதில்ல, ம்ட்டு உண்மையிலேயே அந்த சாப்பாட்டை ஒரு வாய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறேன், ரயில்ஸ் டியூப் வழியாக பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்குறேன், டேஸ்ட்டே என்னன்னு தெரியாது. சர்வே பண்ணுன்ற ஒரே ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மூக்கு வழியாக வந்து நான் தண்ணி ஆகாரத்தை வந்து நம்ம கரைச்சி கொடுப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு இல்லைல்ல, கடவுள் நம்மளை அதிலிருந்து காப்பாற்றி வச்சுருக்காருல. இந்த சாப்பிட்ற ஒரு சாதத்தையோ ஒரு மட்டனோ சிக்கனோ காய்கறியவோ டேஸ்ட்டாக இது தயிர் சாதம் தான், இது உப்பு தான் நம்மளுக்கு நாக்கில் உரைக்கிறது, இந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து. சத்தியமாக நான் வந்து சில நெகட்டிவ் வந்து சொல்லி உங்களுக்கு நான் சில நேரம் வந்து அப்படியே கோவப்படுற மாதிரி இல்லை, இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன்னு நம்ம சொல்கிறதும் வந்து என்ன நினச்சிங்கிறத விட ஏன் தேவையில்லாமல் உங்கள் நேரங்களை நீங்கள் வேன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நினச்சி நான் பொங்குறேனே ஒழிய, அந்த நிமிஷம் நான் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்னோடய வேலை என்னோடதுன்ட்டு நான் போயிடுவேன் நான். அதில் எனக்கு எந்த விதமான இல்லை, ஆத்மாத்தமாக உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், கடவுளுக்கு ஒரு நாள் நன்றி சொல்லிட்டும் இருக்கிறேன் நான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுங்கள், வீக்கெண்டை ஹாப்பியாக கொண்டாடுங்க, எதுவுமே இல்லாமல் போயிடாத தங்கங்களா, இதுவும் கடந்து போகும்,
கொரோனா நினச்சோமா நம்ம அதுலேருந்து எந்திச்சு வருவோன்னு, எப்படி எந்திச்சு வந்தோம், எது எதனால் முடிஞ்சிச்சு, நம்மளோட தைரியம். இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 விஷயத்தை நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும், யாராலும் ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள், அதாவது ஃபேஸ் பண்ணுறதுனா சொல்யூஷனை நீங்கள் தான் தேட முடியும். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பவர், உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு அறிவு ஞானத்தை கடவுள்கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த அறிவு ஞானம் வேணும் கடவுளை, இதிலேருந்து மீண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீ நிம்மதியாக இருக்கேன்னு தமிழச்சி கடன், எஸ் நான் நிம்மதியாக இருக்கேன், அவ்வளோவே தான். அப்படியே சொல்லுங்கள், அப்படியே நடக்கும் எல்லாருக்குமே. ஹாப்பி வீக்கெண்டு தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங். ஒயிட் கலர், அழகான ஒரு சூப்பர் கலர் இல்லை, வெள்ளை மலர். ஹாப்பி கார்டனிங். ஆ ஏய், என்னோடய இது கிஃப்டை காமிச்சிட்றேன். டொன்டோடேங், இதுதான் என் தங்கம் எனக்கு வாங்கி அனுப்புனது. இதுதான் சொல்கிறேன் பிளெஸிங்ஸ். சரி, எனக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கணும்னு நினச்சேன், இது எனக்கு இல்லைன்னு அடுத்த நாளே என் வீட்டுக்கு வருது. எப்படிங்க அது? அதுதான் கடவுள் பண்ணுற ஒரு செயல், அதுதான் கடவுள் பண்ணுற ஒரு இது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை நீங்களும் அனுபவிப்பீங்க, கண்டிப்பாக அனுபவித்து மெசேஜ் வைப்பீங்க, நான் சொல்கிறேன். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ஹாப்பி வீக்கெண்ட்.